ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வரைக்கும் யாராவது ஃபாலோ பண்ணுவீங்கன்னா ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் என்கிட்ட பேசணும் இல்லை டவுட் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணலாம். ஸோ நான் உடனே வந்து அதில் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஹலோ டெலிவரி பட்டர்ஸ், ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? அண்ட் எல்லாமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூ அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸாக்டாக இந்த அப்டேட் வந்து இதில் இருக்க மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபிடோவில் தான். ஸோ ராபிடோவில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், மை ரூட் புக்கிங் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னா, ஸோ மை ரூட் புக்கிங் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீடு இருக்க டைரெக்ஷனுக்கு உங்களை வந்து அந்த உங்கள் நீங்கள் இருக்கிறது வந்து உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் எந்தாவது ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இந்த ஆர்டர்ஸ் வந்து புக் ஆயிரும். ஸோ நீங்கள் வீட்டுக்கு போகிற வழி எம்டியாக போகாமல் ஒரு ஆர்டரோட போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் மை ரூட் புக்கிங் அப்படின்ற ஆப்ஷனு. பட் இந்த ஜொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கிக்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்த கம்ப்ளைண்ட்ஸ் நிறையாவே, என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா சொல்ல முடியாது, பட் நிறையா கம்ப்ளைண்ட் வந்தது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 9 மணிக்கு ஸ்லாட் வந்து முடியுது அப்படின்னா 8:55 அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஆர்டர் போட்டு விட்ருங்க. அது வந்து வீடு இருக்க டைரக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஆர்டர் விழுந்துருது. ஸோ ரொம்ப கஸ்டமர் இருக்கின்ற மாதிரி நிறையாவே ஃபீட்பேக்ஸ் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து ஜொமேட்டோ தரப்பு வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரிட்டன் டு ஹோம் இஸ் நோ லைஃப், ஓகேங்களா? ஸோ அதே ஃபீச்சர் தான், ராபிடோ வந்து அதே ஃபீச்சர் தான் இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. பட் அதே மாதிரி இதில் வந்திருக்கா இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்களா, அண்டு உரிமையிலேயே இந்த ஆப்ஷன் வந்து ஒர்த்தாக இருக்கா அப்படின்றது வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் இந்த ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், அதையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆச்சு அண்டு கம்ப்ளீட்டாக அந்த ஆர்டர் வந்து நம்பி வேலை பார்க்கலாமா அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீ உங்கள் வீட்டுக்கு போகணும் நேரம் ஆயிடுச்சு சார், உங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு டைம் ஆயிடுச்சு, நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டிய டயத்தில் வந்து இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அதாவது இல்லைன்னா உங்கள் வீடை சுற்றி இருக்க ஏதாவது ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா அதை உங்களுக்கு அசைன் பண்ணுறதுக்கு முடிஞ்சதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது உண்மையிலே அசைன் ஆகுதா அப்படின்றது வந்து இப்போ பார்க்கலாம். ரைட். ஸோ நான் வந்து இந்த ஆர்டர் வந்து ஆன் பண்ணேன். இது வந்து எங்கே ஆன் பண்ணணும் அப்படின்னா, மேலே வந்து ஒரு ஹெல்ப் சென்டர் போகல டிக்கெட் ரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கேள்வி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்களே அதில் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் வந்துருந்தாங்க, தெரியுது அவங்களுக்கு. அண்டு 1, 2, 3, 4, 5வது ஆப்ஷனாக கோ ஹோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஒரு விண்டோ வந்து வரும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 மெசேஜ் வந்து சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவை மட்டும்தான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியும், அதாவது ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். அண்டு மினிமம் வந்து நீங்கள் 2 மணிநேரம் வந்து லாகின் பண்ணியிருக்கணும். ஸோ 2 மணிநேரம் லாகின் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே காட்டுதில்லையா, ஒரு தடவை க்ரீன் டீக்கும் ஒரு தடவை ரெட் கலர் மார்க்கும் காட்டுதில்லையா. ஸோ அது வந்து நீங்கள் ரெண்டுமே க்ரீன் டீக்காக இருக்கப்போ வந்து நீங்கள் கோஹோம் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஹோம் இருக்க லொக்கேஷன் என்னன்றது இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை சூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது உங்களுக்கு. ஸோ நானுமே இந்த ட்விஸ்ட்டு வந்து எதிர்பார்க்கல. இப்படி ஆப்ஷன் வந்துருச்சுன்னு தெரிஞ்சவனே ஆன் பண்ண உள்ள ஆசையாக உள்ளே போனவே தான் அந்த ட்விஸ்ட்டு எனக்கு புரிஞ்சிச்சு. ஓகே, அது என்னன்றதை சொல்கிறேன். அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இப்போ நீங்கள் எந்த ஜோனில் வேலை பார்க்கலாம் அந்த ஜோன் இங்கே வரும். அண்டு நீங்கள் வீடு அட்ரஸ் இங்கே டைப் பண்ணி சர்ச் பண்ணுறது அப்படின்னா சர்ச் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து லிஸ்ட்டில் உங்கள் வீடு வரவே இல்லை. ஸோ நீங்கள் உங்கள் ஜோனுக்குள்ளே இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், ஜோன் மட்டும்தான் ஆப்ஷனில் இருக்குது. மேபி ஃபியூச்சரில் வருமா என்னான்னு தெரியல, பட் ஆனால் ஆப்ஷன் இப்போவே லைவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லைவ் அப்டேட்லேருந்து இப்போ ஓடிட்டுருக்கு கோகோம்ன்ற ஒரு ஃபீச்சரு. பட் உங்களால் உங்கள் வீட்டு அட்ரஸ் வந்து இதில் ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆட் பண்ண முடியலை, ஜஸ்ட்டு ஜோனை மட்டும்தான் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, இருந்தாலும் ஜொமேட்டோக்காரத்தை நம்ம வீடு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. ஒருவேளை ஆர்டர் நம்ம ஜோனுக்கிட்ட கொடுத்துரும் அப்படின்றக்காண்டி நான் இதை கொடுத்துட்டு புரிச்சிட்டு வந்தது வந்து கொடுத்துட்டேன். அது வந்து அதுவும் என்னப்பட ஆயிடுச்சு, அது கொடுத்ததுக்கு அப்புறமே ஓகே எங்கள் டயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ஆப்ஷன் நான் எப்போ ஆன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு 7 மணிக்கெலாம் ஆன் பண்ணிட்டேன். இந்த எங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ கரெக்டாக ஒரு 7 மணிக்கிட்ட வந்து இந்த ஆப்ஷன் வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணேமே எனக்கு வந்து ஆர்டர் பார்த்திங்கன்னா 7:08 வந்து ஒரு ஆர்டர் வந்து வந்துச்சு. ஸோ அந்த 7:08 வந்த ஆர்டர் என் வீட்டு பக்கமாக தான் இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆக்சுவலாக என் வீடு எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் அப்படியே விழுந்திருக்கு. பட்டு என்னான்னு பார்க்குறேன், மதுரையில் இருக்க யாராவது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆர்டர் விழுந்திருக்க ஏரியா வந்து விளாங்குடி, அண்டு என் வீடு இருக்க ஏரியா பார்த்திங்கன்னா வில்லாபுரம். நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா எஸ்எஸ் காலனிக்கிட்ட நிற்கிறேன் நான். ஸோ ரைட் சைடு போனால் வீடு, லெஃப்ட் சைடு போனால் விளாங்குடி. ஆனால் எனக்கு இது கொடுத்துருக்கு விளாங்குடி, லெஃப்ட் சைடு தான் லாங்கில் தான் கொடுத்துருக்கு. அது லாங்குன்னு ரொம்ப லாங்குன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க அங்கேருந்து. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கோ ஹோம்ன்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது, பட் வந்து கரெக்டாக நம்ம வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகலை. அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஆர்டர் வந்து உங்கள் ஜோனை விட்டு நீங்கள் வெளியே போகாமல் அந்த ஜோனுக்குள்ளேயே எங்கேயாச்சும் ஆர்டர் வந்து போடும். அது உங்கள் வீட்டுக்கிட்ட வந்துச்சுன்னா உங்களுக்கு லக்கு, இல்லை வேறு பக்கம் போனாலும் போகும். பட் ரொம்ப தூரம் போகாது, உங்களோட எஸ்எஸ் காலனின்னு ஒரு ஜோன் ஒரு பாக்ஸ் காட்டியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே எங்கே வேணாலும் ஆர்டர் விழுகலாம். அதுதான் இப்போதைக்கு லைவில் ஓடிட்டுருக்கு. ஸோ மற்றபடி நீங்கள் வேறு இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி வந்து இதில் வந்து போக முடியாது. ஜஸ்ட்டு
அந்த நீங்கள் எந்த ஜோனுக்குள்ளே இருக்கீங்களோ அந்த ஜோனுக்குள்ளே மட்டுமே தான் ஆர்டர் கொடுக்கும். ஸோ எப்பயும் கொடுக்குற மாதிரி 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தள்ளிப்பே வந்து அவங்கள வந்து விடாது, ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு கோஹோம் ஃபீச்சரில் இவங்க கொண்டு வந்திருக்கு இது தான். அண்டு நீங்கள் ஒரு நாளைக்கு உடல மட்டும்தான் அது யூஸ் பண்ண முடியும், அதுவும் உங்கள் ஜோனுக்குள்ளே மட்டும்தான் இது வந்து லாஸ்ட் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணோம். உங்கள் வீட்டு பக்கத்தில் கொண்டுச்சுன்னா உங்களுக்கு நல்ல நேரம், இல்லைனாலும் நீங்கள் அதை ஆர்டர் பார்த்தாகணும். பட் ரேபிடோ வந்து அப்படி கிடையாது, நீங்கள் வந்து எக்ஸாக்டாக உங்கள் வீடு எங்கே இருக்கோ அந்த இடத்த வந்து உங்கள் நீங்கள் பின் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ அட்ரஸ் வந்து மேனில் டைப் பண்ணியும் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பின் மார்க் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் எங்கேருந்து போட்டாலுமே அந்த ரூட்டை கரெக்டாக உங்களுக்கு ரூட்டு வந்து போட்டு காமிச்சேன் வீடுக்கு. அண்ட் அந்த லைனில் இப்போ உதாரணத்துக்கு விளாங்குடி எடுத்துக்கோங்களேன். ஸோ நான் இப்போ விளாங்குடியில் இருக்கேன், விளாங்குடியிலேருந்து மை ரூட் புக்கிங் ஆன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து விழாபுரம் வரைக்கும் ரூட்டு வந்து அதை போட்டு காட்டுறோம். ஸோ அந்த ரூட்டில் ஏதாச்சும் ஆர்டர் இன்கேஸ் யாராவது காலவாசலில் ஏறி இந்த தெற்கு வாசல் இறங்குற மாதிரி இருந்தாலுமே அது ஆர்டர் எனக்கு அசைன் ஆயிரும். ஸோ நான் கார் வசதி தெற்கு வாசல் வரைக்குமே எம்டியாக வராமல் அந்த ஆர்டரோடய வரலாம், ஓகே? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதாவது நம்ம போகிற ரூட்டில் இடையில ஏறி இடையிலே ட்ராப் ஆகிற மாதிரி ஆர்டர்ஸும் அசைன் ஆகும். பட் இதில் வந்து அப்படி கிடையாது, லாஸ்ட்டு ஒரே ஆர்டர் தான். அந்த ஒரு ஆர்டர் முடிச்சதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக் ஆஃப்லைன் போகிற மோடுக்கு வந்து போயிடும். அதாவது இப்போ கேஸ் லிமிட் ப்ரீச் ஆச்சு அப்படின்னா, இல்லை டைமிங் ஓவர் ஆச்சு அப்படின்னா வரும் இல்லையா? ஸோ யூ ஆர் கோயிங் ஆஃப்லைன் ஆஃப்டர் த ட்ரிப்பு அப்படின்னு ஒரு காட்டிட்டு ஆன்லைன் இருக்க விரும்புறீங்களான்ற ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஆன்லைன் போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி, அதாவது கோ ஆஃப்லைன் ஆஃப்டர் ட்ரிப்பு கொடுக்குறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே நீங்கள் லாஸ்ட் ட்ரிப் எடுக்கிறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிடும். இந்த ட்ரிப்பு முடிஞ்சுமே நீங்கள் வந்து ஆஃப்லைன் போயிருவீங்க அப்படின்றதையும் காட்டிடும். ஸோ அது ஒரு ஆப்ஷன். ஸோ இப்போதைக்கு ரிட்டன் டு ஹோம் ஆப்ஷனில் இது மட்டும் தான் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு டேரெக்டாக நீங்கள் போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா போக முடியாது. இந்த ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஜோனுக்குள்ளேயே ஏதாவது ஒரு ஆர்டர் விழுவோம். மேக்ஸிமம் 5 கிலோமீட்டர்னா 6 கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ள மட்டும்தான் விழுவோம், அதை தாண்டி எங்கேயும் விழுகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நேற்று போட்டவங்களுக்கும் அப்படி தான் விழுந்துச்சு, இன்றைக்கு போட்டவங்களுக்கும் அப்படி தான் விழுந்துச்சு, எனக்கும் அப்படி தான் விழுந்துச்சு. பட் 1-2 பேருக்கு வந்து வீடு பக்கத்தில் கிட்டத்தட்ட விழுந்துச்சு, ஏதோ லக்கு இந்த மாதிரி விழுந்துச்சு. பட் எனக்கு வந்து விழுகலை, விழாப்புற வீடை வச்சுருக்கேன் நானே, எனக்கு விழாங்குட்டு தான் விழுந்துச்சு. ஸோ அப்படி தான். சரி ஓகே, இப்போதைக்கு ரிட்டன் டு ஹோம் ஆப்ஷனில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் புரிஞ்சானான்றது வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், மீண்டும் அடுத்து வச்சுக்கலாம். பை பை, பயால்.